சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி வரும். சன்லாண்ட் ஆஃபர்லயும் சக்தி வரும். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. இப்ப மோடி அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு சவால் விடுகிறது. பாரத ஸ்டேட் வங்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தன்னுடைய தகவல்களை தேசிய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து விட்டது. 15 தேதிக்குள் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் 15 தேதிக்குள் இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லை, கால அவகாசம் கேட்கிறது என்று கேட்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன வக்கீல்கள் தான் வாய்தா வாங்குவாங்க. இப்போ பாரத ஸ்டேட் பேங்க் வாய்தா வாங்க முயற்சி பண்ணது, உச்ச நீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது தேர்தல் ஆணையம் வாய்தா வாங்குகிறது. நாங்கள் விடும் சவால் எல்லாம் மோடி அரசுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிடம் கொடுங்கள் அந்த தகவலை. 2 மணி நேரத்தில் நாங்கள் 2.5 மணி நேரத்தில் பதிவேற்றம் செய்து கொடுக்கிறோம். எங்ககிட்ட இருக்கிற கருவி, எங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர், எங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி, எங்கே இருக்கிற மேன்பவர், எங்கள் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து 2 மணி நேரத்தில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த 44,000 பக்கங்களை சரி செய்து கொடுக்கிறோம், பொதுமக்களுக்கு பொது வெளியில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் போராடி பார்த்தாங்க, ஜூன் மாதத்திற்கு தேர்தலுக்கு பிறகு நாம் தகவலை கொடுக்கலாம். உச்ச நீதிமன்றம் மிகவும் தெளிவாக நேர்மையாக மக்களுடைய சாசனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் பிடிவாதம் பிடிக்கிறது, மக்களுக்கு இதை தெரியப்படுத்த மாட்டோம், கால அவகாசம் வேண்டும். இதை தான் மோடி அரசு, இதுதான் பாஜக அரசு. நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் பாசிச அரசு, பாசிச அரசுன்னு. பாசிச அரசுக்கு என்ன பொருள்னா, எது எதெல்லாம் மக்களுக்கு எதிராக செய்கிறார்களோ, எந்த வேலைகளெல்லாம் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்கிறார்களோ அந்த அரசு பாசிச அரசு. இப்போ மோடி அரசு அதை தான் செஞ்சிட்ருக்கு. பத்திரிகையாளர்கள்லாம் உங்களாம் தெரியும், எல்லாமே வந்து டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சவங்க, கணினி உலகத்தில் வாழ்கிறவங்க. பாரத ஸ்டேட் வங்கி எதுக்காக தகவலை கொடுக்க மறுக்கிறது? 3 மாதம் எதற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள்? ஜூன் 30 நாங்கள் அழைக்கிறோம் என்று தேர்தல் முடிஞ்ச பேர் கொடுக்குறோம், மக்களுக்கெல்லாம் தெரியாத மறைச்சிடலான். ஆனால் உச்சநீதிமன்றம் உறுதியாக தன்னுடைய தீர்ப்பில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டது. பாரத ஸ்டேட் வங்கி வேறு வழி இல்லாமல் வழங்கிவிட்டது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் முரண்டு பிடிக்கிறது, கால அவகாசம் வேண்டும். அதை தான் நாங்கள் கேட்குறோம், காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு கமிட்டிக்கிட்ட கொடுங்க, நாங்கள் 2 மணி நேரத்தில் அதை பதிவேற்றம் செய்து கொடுக்குறோம். ரைட். அப்புறம் இப்போ வீடு கட்டும் திட்டம், ஒன்றிய அரசும் மாநில அரசும் பிஎம்ஏஒய் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா, 30 விழுக்காடு தான் ஒன்றிய அரசோட நிதி, 70 விழுக்காடு தமிழ்நாடு அரசோட நிதி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா வீட்லையும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இது நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்டது, இந்த வீடு நரேந்திர மோடியோட வீடு, பாஜக ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது, எல்லாம் திருட்டு தானே தான். கொல்லைப்புற வழியாக அரசியலை திருடுவது, மக்களுடைய வாக்குகளை திருடுவது, மக்களுக்கு எதிராக செயல்படுவது, உண்மைக்கு புறம்பாக பேசுவது, போலி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பது, எதை எதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதோ மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுது. 2014 என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரோ மோடி இதுவரை நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதெல்லாம் சொல்லணும். இப்போ தமிழ்நாடு அரசு நாங்கள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த நிறைவேற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மோடி அடுத்த பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது, தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது இதையெல்லாம் அறிவிக்கணும்.